அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் விட்டு வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தமிழ்நாடு வெட்டர்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் அது டனுவாஸ் 2024-25 அகாடமிக்கு இருக்குது. பிவிஎஸ்சி ஏஹெச் அந்த கோர்ஸு ப்ளஸ் பிடெக் மூணு கோர்ஸஸ்க்கான செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஜெனரல் கேட்டகரிக்கு பிவிஎஸ்சி அண்ட் பிடெக் என்றைக்கு கவுன்சிலிங், யாரெல்லாம் தகுதி கவுன்சிலிங் கலந்துக்க முடியும், எப்படி நடக்கும் அப்படின்ற விளக்கத்தை இந்த வீட்டில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிட்டு அந்த மாதிரி தகவலாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இது இந்த இதில் ஃபஸ்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரி 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணாவது கேட்டகரி வருவோம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னாருக்கு, இன்டர்னல் கவுன்சிலிங். அடுத்ததுக்கடுத்து செகண்ட் ரவுண்ட் ஆன்லைனிங், ரெண்டு விஷயம் நடக்க போகிறது. யாருக்கு? அகாடமிக் அண்டு வொக்கேஷ்னல். ஆன்லைனில் தான் நடக்குது. என்னிலேருந்து 4-ஆம் தேதியிலேருந்து 6-ஆம் தேதி, அக்டோபர் 4-6 தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு ஃபில்லிங் அப் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸஸ். இந்த கேம்பஸ் சேஞ்சுக்கெல்லாம் அவங்க பண்ணலாம். ப்ளஸ் இன்டர்னல் கவுன்சிலிங் ஃபார் கேம்பஸ் சேஞ்ச், பிவிஎஸ்சி அகாடமிக் அண்டு வொக்கேஷ்னல் ஸ்ட்ரீம். ஃபஸ்ட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் சொல்லியிருக்கு அந்த கேம்பஸ் சேஞ்சுக்கு ஏற்கனவே பண்ணவங்களுக்கு, ஓகேங்களா? ப்ளஸ் இது இன்டர்னல் கவுன்சிலிங்கிறது ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களுக்கு, ஓகேங்களா? ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க அதாக இருக்குது. அடுத்ததாக அவங்க யாரெல்லாம் இந்த தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் ஹூ டிட் நாட் கெட் தர் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டீங்க, பட் நீங்கள் கேட்ட ஃபஸ்ட்டு காலேஜ் உங்களுக்கு கிடைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன மாதிரி ஒருத்த நாடு உங்களுக்கு மூணாவது காலேஜாக கிடச்சிருக்கு, ஆனால் முதல் காலேஜ் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு அவங்க அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அவங்களாம் அதில் ரெண்டு ஸ்கீமும், அகாடமிக் அண்ட் வொக்கேஷனில் ரெண்டு ஸ்ட்ரீமும் ட்ரை பண்ணலாம். சரி, இவங்களுக்கு கூட அந்த ரீஅலாட்மெண்ட் சீட் எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தா, 9-ஆம் தேதி, அக்டோபர் 9-ஆம் தேதி ரீஅலாட்மெண்ட் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ண போக சொல்லியிருக்காங்க. நோ நீடு ஃபார் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங். இந்த கேட்டகரி, இந்த இன்டர்னல் கவுன்சிலிங்கில் ஜஸ்ட்டு கேம்பஸ் தான் சேஞ்ச் ஆகிருக்கும், ஓகேங்களா? அதனால் நீங்கள் போய்ட்டு நியூ காலேஜில் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, உடனே வெயிட் பண்ணுங்கள், அந்த அலாட்மெண்ட்டை எடுத்து வச்சுங்க. இன்னொரு கவுன்சிலிங் இருக்குது, இதுதான் முக்கியமானது. செகண்ட் கவுன்சிலிங், இது ஆன்லைன் நடக்கிறது. அகாடமிக் அண்ட் வொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா 6-ஆம் தேதியிலேருந்து 9-ஆம் தேதி டைம் கொடுத்துருக்காங்க. இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு சாய் ஃபில்லிங் ஆஃப் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் அதே ப்ராசஸ் தான். அகாடமிக் ஸ்ட்ரீம் அண்டு வொக்கேஷனல் ஸ்ட்ரீம் ரெண்டுமே பிவிஎஸ்சி கோர்ஸுக்கு, ஓகேங்களா? இதில் கேண்டிடேட்ஸ் இன் வெயிட்டிங் லிஸ்ட்டு ஆஸ் டீட்டெயில்டு பிலோ. யாரெல்லாம் தகுதிப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, வெயிட்டிங் லிஸ்ட்டில் அகாடமிக் ஸ்ட்ரீமில் பார்த்தோம்னா, ஆல் கேண்டிடேட்ஸ் இன் வெயிட்டிங் லிஸ்ட் எக்ஸப்ட் ஓசி. அகாடமிக் ஸ்ட்ரீமில் ஓசி கேண்டிடேட் தவிர மற்றவங்க எல்லோரும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வொக்கேஷனல் ஸ்ட்ரீமில் பார்த்தோம்னா, கேண்டிடேட்ஸ் இன் வெயிட்டிங் லிஸ்ட் பிலாங்கிங் டு பிசி, எம்பிசி அண்ட் எஸ்சி, இந்த மூணு கம்யூனிட்டி மட்டும்தான் கலந்துக்க முடியும், அதையும் சொல்லியிருக்காங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? சரி, இவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் தான், மார்க் அலாட்மெண்ட்டு நத்திங் பட் சீட் அலாட்மெண்ட் தாங்க. அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மார்க் அலாட்மெண்ட் ஜஸ்ட் சீட் அலாட்மெண்ட். அந்த ஒரு குழுக்கள் மாதிரி குழுக்கள் கிடையாது, ப்ராசஸ் நடக்கும். அதுக்கடுத்து 10-ஆம் தேதி வந்து அலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் போட்டுருவாங்க. 22-ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது இது ரிப்போர்ட் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு, ஓகேங்களா? எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜில் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட், ஓகே? ஃப்ரெஷ்ஷாக இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணாதவங்க, உங்களுக்கு புதுசாக காலேஜ் கிடச்சிருக்குன்னா அப்போ நீங்கள் இதை போய் ஜாயின் பண்ணணும், ஓகே? இதுதாங்க, இந்த தான் செகண்ட் ரவுண்டு பிவிஎஸ்சி கோர்ஸுக்கு இந்த ப்ராசஸ் நடக்கிறது. ஸோ இந்த பிடெக் கோர்ஸஸுக்கு ஏதாவது எடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வர வீடியோலாம் பார்ப்போம். இருக்குது, இது வந்து பிவிஎஸ்சி கோர்ஸுக்கான செகண்ட் ரவுண்டை பற்றி பேசியிருக்கோம். தேங்க்யூ.